सच्चिदनंदय विश्वत तापत्रे विनाशा श्रीकृष्णय वैम नुम बागीशा वदने लक्ष्मी से च वक्ष ये हृदय संबित तम नृसींहम अहम भजे जन्मा यदितरतेश्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुह्यंते यूरय तेजो वारिमृता यथा विन य सद निरस्तुहक सत्यंपरम धीमह ജാണുദ്വയം ജലജലോചനയാ ജനയാ ലക്ഷ്മ്യളവന്തിയാോർ നിധാ കരപല്ലവ റോചിഷിതം ഹൃദി വിഭോർ അഭവസൂപർ ഭുജയോധിശോഭമാനൗജോനിധി അതസിമാവഭാസൗ വ്യലംബി പീതവരവാസി വർത്തമാന കാഞ്ചീകളാ പരിനിതംബിംബം നിതംബിംബം புவன கோஷ யத்ராத்ம யோனி அகில லோக பத்மம் வியூடம் ஹரிண்மணி அமுஷ்ய மயூக கௌரம் கபில கீதைன்னு சொல்லப்படுற இந்த மூணாவது ஸ்கந்தத்தினுடைய கடைசி பகுதி கபிலர் தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட்டு வர அந்த இடத்துல வந்து தியானத்தினுடைய முறை அதுல சபீஜ தியானம் நிர்பீஜ தியானம்னு ரெண்டு இருக்கு யோகத்தினுடைய அஹ் அஷ்டாங்க யோகத்துல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்ல பார்த்தோம்னா அதுல கடைசியில தாரணா தியான சமாதின்னு சொல்ற அந்த கடைசி ஸ்டெப்ப பத்தி இங்க வர்ணிச்சுட்டு வர்றார் அந்த கடைசி அஹ் ப படியாக இருக்கக்கூடிய சமாதிங்கிற படியில வந்து ரெண்டு வகையான ஒரு சமாதி இருக்கு ரெண்டு வகையான தியானம் ஒு சபீஜ சமாதி இன்னொன்னு நிர்பீஜ தியானம் அதாவது சபீஜம்ரிச்சு பகவான் மூர்த்திய தியானம் பண்றது நிர்பீஜம் கரிச்சு மூர்த்தியும் இல்லாமல் அந்த ஸ்வயம்பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்துல இருந்துன்னு இருக்கிறது அந்த நெனைப்புல மாத்திரம் இருந்துட்டு இருக்கிறது நான் அதை நினைக்கிறேனுங்கிற ஒரு பிரிவினை கூட இல்லாத எல்லாம் சர்வம் பிரம்மமயம்ங்கிற மாதிரி அஹ் ஒரு ஒரு நிலையதான் வந்து நிர்பீஜ நிலைங்கிறோம் சபீஜம்ங்கிறச்சி ஏதோ ஒரு கரு அந்த இடத்துல இருக்கு அந்த கருவாக இருக்கக்கூடியது பகவான் மூர்த்தி பகவானுடைய அந்த மூர்த்தியிலையுமே பல அங்கங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம நிலை நிறுத்தி நம்ம மனசை வந்து அப்படியே நிலைபட்டு வைத்து அதை வந்து தியானம் பண்ணலாம் அப்படிங்கிற முறையை நமக்கு வந்து சொல்லிட்டு வர்றார் கபிலர் அதுல திருவடி தாமரை சொன்னார் இங்க ஜானுத்வயம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய காலை வந்து பிடிச்சு விடல நம்ம வெறுமன காலுன்னு நினைக்கிறதுக்கு பதிலா ஒரு சீனை போட்டு நம்ம விஷுவலைஸ் பண்ணோம்னா அதுல தேர் ஆர் சோ மெனி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஃபார்ஸ்ட் டு கான்சென்ட்ரேட் ஆன் அதனால நமக்கு வந்து ஒரு ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி ஒரு விசுவ பண்ணி நமக்கு வந்து அந்த ஒரு படம் போட்டு காமிக்கிறார் கபில அப்போ இன்னும் உகந்ததாக இருக்கும் தியானத்திற்கு காலை வந்து தியானம் பண்ணணுங்கும் பொழுது சாதாரணமா இல்லாத அவர் அப்படி அனந்த சயனத்துல படுத்துட்டு இருக்கும் பொழுது தன் காலை வந்து தேவி லக்ஷ்மியினுடைய மடியில வச்சு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அதை புடிச்சு விடுற மாதிரியும் அப்படிப்பட்ட அந்த பிரபுவனுடைய ஒரு இரண்டு கால்களை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி தொடைய சொல்லும் பொழுது யுத்தத்துக்கு கிளம்புற பகவான் கருடன் மேல உண்டு எப்படி அந்த கருடனுடைய ரெண்டு சைடுல அந்த தொட உக்காந்துட்டு இருக்குமோ அந்த ஒரு காட்சியை மனசுல கொண்டு வர சொல்றார் பாக்குறதுக்கு இந்த அத்தசை புஷ்பம் மாதிரி ஒரு நல்ல கரும் கரு கருப்பு கலர்ல இருக்கக்கூடியதாக ஒரு கருநீலம் ஆக்சுவலி ஃபுல் க கருப்புன்னு இல்லாத ஒரு கருநீல கலர்ல இருக்கக்கூடிய அந்த தொடைகளை அப்படி தியானம் பண்ணனும் காயாம்பு புஷ்பம் அத்தசி புஷ்பம் இடுப்பு இடுப்பு பிரதேசம் அதுக்கு மேல நாபி நாபிக்கு மேல மார்பு அந்த மார்புல கௌஸ்துபமணியோட இருக்கக்கூடிய அந்த மார்பை வந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு தியானத்தினுடைய முறை அதை எப்படி பிக்சரைஸ் பண்ணணும் மனசுல எந்த விதத்துல நம்ம பிக்சரைஸ் பண்ணா நமக்கு மனசுல வந்து அப்படியே சித்தத்தோட நம்ம தியானம் பண்ணலாங்கிறதுக்காக ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லிட்டு வர வக்ஷஸ்தலத்தை சொல்லும் பொழுது இன்னும் ஃபர்தரா அதை வக்ஷஸ்தலம் அதுக்கப்புறம் மேல கண்டம் இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும் இருபத்தி ஆறாவது வக்ஷோதிவாசம் ரிஷபஸ்ய மகாவிபூதேகே பும்சாம் மனோநயன நிறுவி மாததானம் கண்டம் ச கௌஸ்துபமணே அதிபூஷணார்த்தம் குறியான் மனசி அகில லோக நமஸ்கிருத்திய அகில லோக நமஸ்கிருத்திய ரிஷபஸ்ய வக்ஷா கண்டம் ச மனசி குறியாது அகில லோக நமஸ்கிருத்திய அகில லோக உலகத்தில் இருக்கும் அத்தனை பேரினாலும் நமஸ்கரிக்க தகுந்தவராக இருக்கக்கூடியவர் நமஸ்கிருத்திய நமஸ்காரம் பண்ணப்படுறவர் அஹ் இட் இஸ் எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாருமே அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றா ஏன் அவருக்கு அப்படி நமஸ்காரம் பண்றா இன்னொரு அட்ஜெக்டிவ் இங்க கொடுக்குற ரிஷபஸ்யங்கிற ரிஷபஸ்யன சிரேஷ்டஸ்ய ஸ்ரீதர அதை கிளீனா சொல்ற சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய அவன் மகா விபூத்தேகே அதிவாசம் பக்ஷா அந்த பகவானுடைய விபூதி பூதமாக இருக்கக்கூடியது செல்வபூதமாக இருக்கிறது யாருன்னா லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு அதிவாசம் வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம் எதையுமே வெறுமன வக்ஷஸ்தலம்னு இல்லாத அதான் சொல்லின்னு வந்தேன் அந்த ஒரு ஒரு குவாலிபிகேஷனோட நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இட் இஸ் அதனால அதனாலதான் அப்ஜெக்டேவல் ஃபீச்சரோட மனசுல தியானம் பண்ணணும்ங்கிறதுக்கு சொல்லிட்டு வர ரிஷபஸ்ய சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய பகவானின் மகாவிபூத்தேகே பெரும் செல்வமாக விளங்கக்கூடிய மகாலக்ஷ்மி அந்த மகாலட்சுமியினுடைய அதிவாசம் ஸ்தானம் இருப்பிடமாக இருக்கும் வக்ஷகா வக்ஷஸ்தலம் மேலும் கண்டம் ச மனசி குறியாது மனதில் வைக்க வேண்டும் இந்த வக்ஷஸ்தலம் எப்படி இருக்குன்னா மனோ நயன நிறுவின் ஆததானம் பும்சாம் மனுஷியர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துவது படுத்துபோருக்கு இந்த இந்த அப்ஜெக்டிவ வந்து ஸ்ரீதர சுவாமி கடைசியில எதுக்கு எடுத்திருக்காருன்னா இது வந்து ரெண்டுத்துக்குமே போகும் பக்ஷஸ்தலத்துக்கும் போகும் கண்டத்துக்கும் போகும்ங்கிறதுனால அதை கடைசியா எடுத்துட்டு இருக்காரு சோ இந்த கண்டஸ்தலம் எப்படி இருக்குன்னா கௌஸ்துபமனே அதிபூஷண அர்த்தம் கண்டம் கண் கௌஸ்துபமணிக்கு அதிபூஷணம் ஒரு அதிகமாக பூஷணத்திற்கு அதிகமாக அலங்காரம் செய்வதற்காக ஒரு அதற்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய கண்டம் என்ன அர்த்தம் கழுத்து கழுத்துக்கு கழுத்துக்கு ஜாஸ்தி அலங்காரம் பண்றதுக்காக ஒரு ஒரு அலங்கரண பொருளை போடுவோம் இங்கே அப்படி இல்லை பகவானுடைய கழுத்து கௌஸ்துபமணிக்கு அலங்கரணமாக ஆகறதான் எந்த ஒரு கழுத்துக்கு கௌஸ்துபமணி அழகு ஊட்டுகிறதோ அல்லது அந்த எந்த ஒரு கழுத்துனால இந்த கௌஸ்துபமணிக்கே ஒரு அழகு ஏற்படுறதோ அப்பேற்பட்ட கண்டம் தியாயேது மனசி குறியாத் கழுத்துல என்ன சொன்னார் லக்ஷ்மியனுடைய அதிவாசஸ்தானமாக லக்ஷ்மியினுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய வக்ஷஸ்தலம் கண்டம் கழுத்துக்கு எப்படி சொல்றாருன்னா கௌஸ்துபமணிக்கு ஒரு அஹ் பூஷணமாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடியது கௌஸ்துபமணிக்கு ஒரு ஜாஸ்தி அழகு ஊட்டுறது மணி தானாவே அழகா இருக்கும் ஆனா பகவான் அதை அத அந்த மணிக்கே ஒரு சிறப்பு தன்மை வந்துடுறதுன்னு சொல்லல எல்லாரும் தான் வந்து மஞ்ச கலர் புடவை கட்டிக்கிறோம் இல்ல மஞ்ச கலர் வேஷ்டி கட்டிக்கிறோம் ஆனா அந்த பீதா பீதாம்பரதாரியா பகவான் இடத்துல அந்த பீதாம்பரத்தை பார்க்கும் பொழுது அந்த பீதாம்பரத்துக்கே ஒரு அழகு ஜாஸ்தி கூடும் அந்த இடத்துல நம்ம கட்டுற புடவைய விட அம்பாளுக்கு அங்க சாத்தின புடவை இன்னும் அழகா இருக்கும் அது அந்த யாருக்கு நம்ம சாத்துறோமோ அவளுடைய பெருமையினால அந்த அலங்கரண பொருளுக்கே ஒரு அழகு ஜாஸ்தியா கௌஸ்து அதிபூஷணார்த்தம் மணிக்கு அதிகமாக ஒரு பூஷணத்திற்கு பிரயோஜனமாக விளங்கக்கூடிய கண்டம்ச்ச அந்த கழுத்தையும் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா காமன் அப்ஜெக்டிவ் இங்க ரெண்டுத்துக்குமே அது என்ன புங்சாம் இதை நினைப்போர்களுக்கு அல்லது அதை பார்ப்போருக்கு மனோ நயன நிர்வதி யார் யாரெல்லாம் அதை நினைச்சு பாக்குறாளோ இல்ல நேரடியா பார்க்கிற ஒரு பாக்யம் யார் யாருக்கு ஏற்படுறதோ அவர்கள் எல்லோருனுடைய மனோ நயனானாம் மனதுங்கிற கண்களுக்கு நிர்வதி ஆததானம் ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும் வக்ஷஸ்தலம் கண்டம் அப்படின்னு உபயோக விசேஷனம் சொல்ற பார்ப்போருக்கும் நினைப்போருக்கும் மனக்கண்ணுக்கு ஒரு நிர்வத்தி சுகத்தை ஆததானம் அளிக்கும் வக்ஷஸ்தலம் கண்டம் சனசி குறியாது சோ அகில லோக நமஸ்கிருதசிய உலகம் முழு நமஸ்கரிக்கப்படுகின்றவராக இருக்கும் எல்லோரும் யார நமஸ்காரம் பண்றோ அப்பேற்பட்ட பகவான் அவனுடைய மகா விபூதேகே அதிவாசம் அவனுடைய செல்வமாக இருக்கும் லக்ஷ்மியின் வாசஸ்தலமாக இருக்கும் வக்ஷஸ்தலம் மேலும் மனுஷியர்களினுடைய கண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வக்ஷஸ்தலம் கௌஸ்து மணிக்கே ஒரு அலங்கரணமாக விளங்கக்கூடிய கழுத்து மனுஷியர்களுக்கும் அதாவது பார்ப்போருக்கும் நினைப்போருக்கும் மனக்கண்ணுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும் கழுத்து இதை மனசி குறியாத் மனசுல இப்படி நம்ம தியானம் பண்ணணும் ரெண்டு அங்கத்தையும் வக்ஷோதிவாசம் மகா மகாவிபூதேகே பும்சாம் மனோநயன நிர்வதி மாததானம் கண்டஞ்ச

இப்ப தோள்பட்டை அதுக்கப்புறம் கை ரெண்டுத்தையும் தியானம் பண்ணணும் எப்படி சஞ்சிந்தையே நன்கு நினைக்க வேண்டும் முதல்ல தோள்பட்டையை எடுத்துக்கிறார் பாகூன்ஸ்ட சஞ்சித்தையேது நான்கு தோல்ப தோள்பட்டைகள் இருக்கவருக்கு அந்த நான்கு தோள்களையும் சஞ்சிந்தையேத்து நன்கு நினைக்க வேண்டும் அதை மனசுல அப்படி வச்சு உக்காத்தணும் அந்த அந்த நாலு கைகள் எப்படி இருக்குன்னா அதுலதான் வந்து லோகபாலர்கள் அதிஸ்ருதாகபாலான் அப்படிங்கிறச்சிஸ்ருதாகபாலேஷு எந்த நாலு தோளுல லோகபாலர்கள் உக்காந்துன்றக்காலும் இது என்ன பாகு கிருதகான் இருக்கோம் இல்லையோ அதாவது பகவானுடைய அஹ் தோல்ல இருந்துதான் உங்களுக்கு வந்து ராஜன்யா அதாவது கத்திரிய வம்சமே உண்டாச்சு பிராமணா முகம் அசித்து பாகு ராஜன்யக்கிருத்தகான் இருக்கு வேதத்தினுடைய மூலியமாக இருக்கக்கூடிய பிராமணர்கள்ங்கிறதுனால பகவானுடைய வாயிலிருந்து அவளுடைய உற்பத்தி தோல் வலிமையினால இவ்வுலகத்தை காப்பாத்துறவர்கள் அப்படிங்கிறதுனால கத்திரிய வம்சம் பகவானுடைய இருந்து வந்தது இந்த உலகத்தை காப்பாத்துறவாங்கும் பொழுது ரெண்டு வகையா எடுத்துக்கணும் ஒன்னு அகில பிரம்மாண்டத்துக்கும் லோகபாலர்களாக விளங்கக்கூடிய அஷ்ட திக் பாலகர்களை சொல்றாரு அல்லது ஒவ்வொரு ராஜாவுமே விஷ்ணுவனுடைய அம்சத்தை கொண்டவர்கள் விஷ்ணுவனுடைய அம்சம் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கும் பொழுது பூலோகத்துல அரசாழக்கூடிய அரசர்களிடத்துல விஷ்ணுவனுடைய ஒரு அம்சம் இருக்குன்னு பேரு அது தோல் வலிமையினால வரக்கூடிய ஒரு ஒரு விஷயம் ஏன்னா அந்த தோள்களினுடைய வலிமையை வச்சுண்டு இவ்வுலகத்தை காப்பாத்துறதுனால அரசர்களுக்கு விஷ்ணுனுடைய அம்சம் இருக்கு அப்போ அரசர்கள் எல்லோருமே இவ்வுலகத்தை காப்பாற்றுவோர் எல்லோருமே எந்த ஒரு பகவானுடைய தோளை ஆசிரியமாக வச்சுட்டு இருக்காளோ அந்த தோள்களை நம்ம நினைக்கணும் எவ்வளவு தூரம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க நான் இன்னைக்கு சுபிக்ஷமா இருக்கேன் நன்னா இருக்கேன் எனக்கு வந்து ஒரு தீங்கும் வராத நான் இன்னைக்கு இருக்கேன்னா அது பகவானுடைய அந்த தோளினுடைய வலிமையை கொண்ட அரசு நம்மளை காப்பாத்துறது அந்த நினப்பு அவ்வளவு தூரம் நம்ம வந்து பகவானுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கணுங்கிறார் அதுக்காக தான் இப்படி விவிட்டா நமக்கு வந்து எக்ஸ் ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதி லோகபாலான் லோகபாலர்களுக்கு ஒரு ஆசிரியமாக விளங்கக்கூடியதும் வெளியில அலங்கரண பொருளா நம்ம யோசிக்கணும் இல்லையோ நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உடனே அதை விஜுவலைஸ் பண்றதுக்கு ஒண்ணு வேணும் அது பாகுன்னா உடனே வங்கியை போட்டு இருக்கார் பகவான் அந்த பாகு வலயம் பா ஒரு தோள்கள்ல வளையம் இருக்கார் வளையம்ங்கிறது இங்க வந்து வளையல் பேங்கிள்ங்கிறது இல்ல அந்த வங்கி இப்ப தோளுக்கு அலங்கரணமாக இருக்கக்கூடியது இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு அந்த ஷோல்டர்ல ஒரு அலங்காரமாக ஒரு இது போடுவா எல்லாமும் நீங்க பாப்ப இந்த ஆர்மர் மாதிரி இருக்கும் அது அதுவும் சொல்லலாம் அது பாகு வலயம் அந்த பாகுவ வளைத்து மேல போடக்கூடிய அலங்கரண பொருளா இருக்கு ஆஹ் இத சாதாரணமா நினைக்கிறதுக்கு பதில எப்படி நினைக்கணும்னா மந்திர கிரேக பரிவர்த்தனேன நிர்ணித்த பாகு வலையான்னுங்கிற நிர்ணித்தம்னா அந்த ஒரஞ்சு மங்கி போனதா இல்லாத இந்த மந்திரமலை சுத்தும் பொழுது அது மந்திர மேல மேலதானே உட்கார்ந்து இருக்கு கூர்மாவதாரத்துல அஹ் க்ஷீராப்தி மதனம் பொழுது சமுத்திரத்துக்குள்ள ஆதி கூர்மமாக பகவான் வந்து அஹ் அவதாரம் எடுக்கும் பொழுது எல்லா அலங்கரண பொருளோட தான் அவர் வந்து வரார் அப்போ அந்த இடத்துலயும் தன்னுடைய முதுகு மேலையும் சைடுல அந்த பாகு கைகள்லயும் பகவான் வந்து ஆதி கூர்மாவதாரத்துலயும் அவர் வந்து அந்த பாகு வலயம் வங்கியை போட்டு இருக்கிறதாக பாக்கணும் நம்ம அந்த 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 பூஷணங்கள் இருக்கு துன்னா இந்த மந்திர மலையினால ஒராயப்படுறது நமக்கு மங்கி போயிடுத்துன்னா ஒராய்கள்ல ஒராஞ்சு அதை வந்து ஷைன் பண்றோம் ஷைன் பண்ண வைக்கிறோம் இல்லையா எந்த ஒரு நகையுமே அதனுடைய ஒரு பொலிவு குறைஞ்சு அந்த பொலிவை ஜாஸ்தி ஆக்கிறதுக்காக அத ஒரு தட்டாண்ட கொடுத்து அவன் வந்து அதை ஒரஞ்சு அதை ஹி மேக்ஸ் இட் இன்னும் ஷைனியர் இங்க நிர்ணிக்கா உஜ்வலீ கிருத்தன்னு அர்த்தம் அந்த அங்க அங்கத்துல பாகுல போட்டு இருக்கக்கூடிய அஹ் பாகுல போட்டிருக்கக்கூடிய வளையங்கள் அந்த வளையங்கள் நிர்ணிக்கம் இன்னும் மேலும் அது வந்து உஜ்வலம் செய்யப்பட்டது பொலிவுடன் கூடினதாக செய்யப்பட்டது எதனால் மந்திரகிரேகே பரிவர்த்தனேன மந்திர மலையினுடைய ஒரு அசைவினால அந்த பாகுல போடக்கூடிய ஒரு பூஷணம் நிர்ணிகம் இன்னும் ஜாஸ்தி காந்தியுடன் கூடினதாக செய்யப்பட்டது அந்த பாகு வலயங்களை கூடினதான அங்கதம் அந்த அங்கதத்தோட இருக்கக்கூடிய பாகுன்னு தோள்களை சஞ்சிந்தையே நம்ம அந்தரகிரி பரிவர்த்தனம் பொழுது அஹ் கூர்மாவதாரத்தை மாத்திரம் எடுத்துக்கணுங்கிறது இல்ல பகவான் வந்து கிட்டத்தட்ட எட்டு ரூபமோ அஹ் பத்து ரூபமோ என்னமோ எடுக்கிறார் அவர் ஏழு ரூபமா ஏதோ இந்த இதுல வந்து உம் விஷ்ணு புராணத்துல மேபி இங்கேயும் பின்னாடி வந்து பாகவதத்துல வர்றதோ என்னமோ ஏழு உருவங்கள் சொல்ற சகாயே மயி அவஸ்திதே நான் வந்து சகாயமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சமுத்திர மதனம் போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்கன்னு தேவர்களுக்கு சொல்லிட்டு பகவான் எப்படி நிக்கிறாருன்னா கிரோத மத்தியே பகவான் கூர்மரா ரூபி ஸ்வயம் ஹரிகி கூர்ம ரூபத்தை எடுத்துண்டு க்ஷீரோத மத்தியே அந்த பார்க்கடலுக்கு நடுவுல இருக்கார் இருந்துருக்கார் அடுத்தது மந்தராதேகே அதிஷ்டானம் பிரமத அபூத் மகாமுனை அது ஒன்று ரூபேண அந்யேன தேவானாம் மத்தியே இரண்டாவது ரூபம் என்ன தேவர்களினுடைய நடுவுல ஓர்த்தனாக சங்க சக்கர சக்கரகதாதர அஸ்தி அடுத்தது சகர்ஷ போகி ராஜானம் தைத்திய மத்தியே அபரேண அசுரர்களாக ஒரு உரு உருவத்தை எடுத்து தைத்தியர்களுக்கு நடுவுல அசுரர்களுக்கு நடுவுல ஒருவனாக நின்று கொண்டு அந்த வாசுக்கிய புடிச்சு இருக்கிறாரா மூணாவது ரூபம் நாலாவது ரூபம் எப்படி உபரி ஆக்கிராந்தவான் சைலம் ப்ரஹத் ரூபேன கேசவாக அந்த மலைக்கு மேல நின்னுண்டு அதை புடிச்சுட்டு இருக்கார் அதாவது மலையினுடைய சிகரமாகவே பகவான் வந்து உபரி ப்ரஹத் ரூபம் ஒரு பெரிய உருவத்தை எடுத்துண்டு நாலாவது ரூபம் ததா அபரேண மைத்ரேய என்ன திருஷ்டம் தேவர்களாலும் பார்க்க முடியாத அசுரர்களாலும் பார்க்க முடியாத ஒரு உருவமாக அதாவது இன்விசிபிள் ஸ்ட்ரென்தா அவர் இருக்கார் அஞ்சாவது ரூபம் ஆறாவது ரூபம் தேஜசா நாகராஜானம் ததா ஆத்தியாய்தவான் ஹரிஹி நாகராஜனாக அந்த வாசுகியாக அவர் வந்து அவனுக்குள்ள ஒரு ஒரு சக்தியாக பகவான் புகுர்றாராம் அது ஆறாவது ரூபம் அந்நேன தேஜசா தேவான் உபபிரம்வான் விபு மற்றொரு தேஜஸ்னால தேவர்கள் எல்லோருக்குள்ளேயும் சென்று அவன் வந்து ஏழாவது ரூபமாக ஆக்கான் அப்படி அந்த மலையில பரிவர்த்தனை பகவான் வந்து எந்த ரூபத்துல அவனுடைய பாகு வலயம் வந்து அப்படியே அவன் தேச்சுண்டான் அதை ஷைன் ஆக்கிட்டான்னு தெரியாது நமக்கு ஏன்னா எங்க வேணாலும் யாரோட வேணாலும் ஒரே அந்த பாகு வலயம் உங்களுக்கு இருக்கலாம் நல்ல ஒரு ஷைனோட இருக்கும் நீங்க படிச்ச ஸ்லோகம் வந்து

நிர்ணித்த பாகு வலையான் அதி லோகபாலான் சஞ்சின் தையேத்த இப்ப அடுத்தது என்னன்னா கையில இருக்கக்கூடிய பார்க்கணுங்கிற பாகு தோள்பட்டைகள் அதுல இருந்து கையைக்கு வர கையில சங்கு இருக்கு அந்த சங்கன்னு நினைவுபடுத்திக்கணும் சங்கம் சஞ்சின் தையேது அந்த சங்கு எப்படி இருக்குன்னா தச அறம் ஸ்போக்ஸ் பத்து தசசாத ஆயிரம் இது ஆரங்கள் கொண்ட ஒரு சங்கு அப்படிங்கிற தசசத அறம் சக்கரம் சாரி சக்கரம் சங்கம் ச சக்கரம்ச்ச சங்கம்ச்செண்டுத்தையும் எணும்ங்க சக்கர அவரை நினைக்கிறோம் முதல்ல வந்து சக்கரத்தை சொல்றார் சொல்றத ஆரம்பங்கிறது தான் சுதர்சன சக்கரம் அது வந்து அசகிய தேஜகா அதனுடைய பிரகாசம் வந்து பொறுக்க முடியாத ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் அஹ் சக்கரத்தை நினைவு கொள்ள வேண்டும் அசகிய தேஜகா அதாவது ந சஹ்யம் தேஜகா அவனுடைய அந்த அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய தேஜஸானது நம்மளால வந்து நேரடியா கண் கொடுத்து எப்படி சூரியனை பார்க்க முடியாதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் தசசத ஆறம் சக்கரம் பத்து தசனா பத்து நூறு சதனா நூறு சோ டென் ஹண்ட்ரட்ஸ் விச் மீன்ஸ் தௌசண்ட் சோ ஒரு ஆயிரம் ஆறங்கள் கொண்டதான அந்த சக்கரத்தை சஞ்சிந்தையேது நினைவு கொள்ள வேண்டும் சங்கம் சஞ்சிந்தையேத் சங்க எப்படி இருக்கு தற்கர சரோருக ராஜஹம்சம் அவனுடைய தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கையில அந்த சங்கு வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கான் ராஜஹம்சம் மாதிரி வழங்கக்கூடிய அந்த சங்கு சங்கு வெள்ளையா இருக்கு ராஜஹம்சம் வெள்ளையா இருக்கும் அந்த ராஜஹம்சம் ஒரு பத்மத்து மேல உட்கார்ந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பகவானுடைய சங்கு பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு அவருடைய தாமரை கைகள்ல அப்படி உட்கார்ந்து இருக்கு தத் கர பகவானுடைய கை எனும் சரோருக தாமரை அதில் ராஜஹம்சம் போல் விளங்கக்கூடிய மந்தரகிரே பரிவர்த்தனாஹலையான் அதிலோகபாலான் சஞ்சிந்தையேத் தசாரம் தத் தேஜா சங்க ராஜஹம்சம்

கௌமோதகிங்கிற கதையை ஞாபகப்படுத்திக்கணும் நினைவில் வைக்க வேண்டும் எது பகவானுக்கு தைதாம் ரொம்பவும் பிரியமாக இருக்கக்கூடிய அராத்தி பட சோனித கர்தமேன திக்தாம் கௌமோதகின் அந்த கௌமோதகிங்கிற கதையில வந்து அராத்தி எதிரிகளுடைய பட எதிரிகள் வந்து யோத்தா அதாவது பட்டனா வீரர்கள் எதிரி வீரர்களினுடைய சோனித ரத்தத்தினுடைய கர்தமேன ஒரு குழம்புனால அஹ் பங்கம் அதாவது இரத்தம்ங்கிற ஒரு சேற்றினால் திக்தாம் பூஷப்பட்டதான கௌமோதகிம் கௌமோதகிங்கிற கதை பகவானுடைய கதை அவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய அந்த கதையை ஸ்மரேத நினைவில் வைக்க வேண்டும் அதுக்கப்புறம் மாலாம் அவன் கழுத்துல வனமாலையை இருக்கான் அந்த வனமாலைய ஞாபகம் வச்சுக்கணும் கண்டே அசிய மாலாம் அந்த மாலை எப்படி இருக்கு மதுவிரத வரூத கிரா உபகுஷ்டாம் மதுவிரதங்கிறது வந்து மதுவை விரதமாக வைத்து கொண்டிருக்கும் வண்டுகள் அந்த வண்டுகளுக்கு வந்து ம மதுவை தவிர வேற எதுவும் அருந்தாது மதுவையே ஒரு விரதத்தை வைத்துக்கொண்டிருக்கான் வண்டுகள்னு அர்த்தம் அதனுடைய அந்த சத்தம் ரீங்காரம் கிரா அந்த மதுவிரத வருதசிய கிரா உபகுஷ்டாம் நாதிதாம் வனமால அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு அதுல நிறைய மது சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த வனமாலை அது மது சொட்டை இருக்கிறதுனால இந்த மதுபிரத வண்டுகள் இருக்கு அதை சுத்தி அது வந்து ரீங்காரம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கு அப்படி சப்திக்கப்படுகின்றதான மாலை மதுபிரத வண்டுகளினுடைய வரூத கூட்டத்தினுடைய கிரா சத்தத்தினால் ரீங்காரத்தினால் உபகுஷ்டாம் சத்தமிடப்பட்டதான மாலாம் மாலையை வனமாலையை ஸ்மரேத நினைவில் வைக்க வேண்டும் அடுத்தது அந்த மா வனமாலைய சொன்னதுனால மறுபடியும் ஒரு தடவை கௌஸ்துபணியும் அவருக்கு கௌஸ்துபமணி வெறும் அலங்கார ரெப்ரசன்டேட்டிவா இருக்குங்கிறார் சைத்தியசிய தத்துவம் அமலம் மணி அஸ்ய கண்டே ஸ்மரேத் அஸ்ய பகவானுடைய கண்டே கழுத்தில் அமலம் அஹ் அப்பழுக்கற்றதான அதாவது ஒரு எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாத ஜெம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த மணிகளுக்கெல்லாம் வந்து தோஷம் இருக்கிற மணி தோஷம் இல்லாத இருக்கக்கூடிய மணியைதான் நம்ம வந்து காது கழுத்துல இதெல்லாம் வச்சு கட்டுவோம்னு பேரு அதுல வைரத்துக்கெல்லாம் ஸ்பெஷல்லா வந்து தோஷம் பாக்குறதுன்னு ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராசஸ்ஸே இருக்கு அதுல எல்லாம் அஹ் இந்த கௌஸ்துப மணி எப்படி இருக்குன்னு அமலம் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மணிம் அஸ்ய கண்மரையது பகவானுடைய கழுத்தில் விளங்கக்கூடியதாக அந்த கௌஸ்துபமணிய நம்ம நினைச்சுக்கணும் இதுல ஏன் இது ரெப்படிஷன் சைத்திய தத்துவம்ங்கிற பாயிண்ட் தான் நமக்கு அதுக்காக இதை ரிப்பீட் பண்றார் இது அந்த இடத்துல சொல்லல அங்க வெறும் அலங்காரமா இருக்கு யாருடைய கழுத்து அந்த கௌஸ்துபமணிக்கே அலங்காரமா விளங்குறதோ அப்படின்னு அந்த இடத்துல அப்படி சொல்லி விட்டுட்டார் அது அதனுடைய உள் தத்துவத்தை இந்த இடத்துல சொல்றார் கௌஸ்துபமணினா வெறும் அலங்கரணப் பொருளா நினைக்க கூடாது சைத்தியசிய அப்படின்னா ஜீவன் சித்தம் கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடியவன்ங்கிறவன் சைத்தியகா சைத்தியகன்னா ஜீவன் ஜீவத்தத்துவமாக விளங்கக்கூடிய கௌஸ்துபமணி அது சாட்சா பகவானுடைய ஸ்வரூபம் அந்த கௌஸ்துபமணி மேலும் இந்த ஜீவ தத்துவத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கௌஸ்துபமணி அதுக்கு விஷ்ணு புராணத்தில இருந்து ஒரு கொட்டேஷன் எடுக்கிறார் இதுவும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் இனிமேதான் நம்ம விஷ்ணு புராணத்துல படிக்கணும் இந்த ஸ்லோகத்தை ஆஹ் அறுபத்தி ஏழாவது அதாவது அம்சம் முதல் அம்சத்துல இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகம் அத ஸ்ரீதர சுவாமி இங்க கோட் பண்றார் ஆத்மானம் அசிய ஜெகதா நிர்லேபம் அகுணாம் அகுண அமலம் பிபர்த்தி கௌஸ்துபமணிம் ஸ்வரூபம் பகவான் ஹரிஹி பகவான் ஹரிஹி அஹ் அசிய ஜகத்தமானம் நிர்லேபம் அகுண அமலம் அல்லது அகுணாத்மகம் கௌஸ்துபமணிம் ஸ்வரூபம் கௌஸ்துபமணிம் பிபர்த்தி கௌஸ்துபமணிங்கிறத பகவான் தரிசின் இருக்கிபர்த்தி அது எப்படி இருக்குன்னா அஸ்ய ஜெகதகா ஸ்வரூபம் இவ்வுலகத்தினுடைய ஆத்மானம் ஸ்வரூபம் இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய ஆத்மாவாக இருக்கும் அதனுடைய ஸ்வரூபூதமாக இருக்கக்கூடிய கௌஸ்துபம் ஏ பகவான் தன்னிடத்துல வச்சின்றிருக்க அது எப்படி இருக்கு நிர்லேபம் அதுல அவர் ஒட்டல்ல மேலும் அகுண அமலம் அது வந்து அஹ் அஹ் குணம் அற்றதாகவும் அதுல எதுவுமே ஒட்டாமல் இருக்கக்கூடியதாகவும் குணமற்றதாகவும் தட் இஸ் பிரகிருத்தினுடைய குணங்கள் சேராமல் இருக்கக்கூடிய ஜீவ தத்துவம் அமலம் நல்ல ஒரு இந்த கர்ம மலங்கள் அகங்காரம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகாசமாக இருக்கும் இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் தான் உங்களுக்கு வந்து விஷிஷ்டா ஒரு தத்துவம் இது கிரக்ஸ் இது விசிஷ்டா துவைத்தினுடைய கிரக்ஸ் ஒவ்வொரு ஜீவனும் உங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனி ஆத்மஸ்வரூபம் அந்தந்த ஆத்மஸ்வரூபம் ஸ்வயம்பிரகாச ஸ்வரூபம் அது பிரகிருத்தினுடைய குணங்கள்னால ஒட்டப்படாமல் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் நிர்லேபம் அகுண அமலம் அமலம் பியோரா இருக்கக்கூடியது த மோஸ்ட் பியோரஸ்ட் ஃபார்ம் அகுண பிரகிருத்தினுடைய மாயையினுடைய மூன்று குணங்கள்னால அஃபெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய ஸ்வயம்பிரகாச ஸ்வரூபம் ஜீவன் அந்த ஜீவனுடைய ஸ்வரூபமாக விளங்குறது இந்த கௌஸ்துவமணி அப்போ கௌஸ்துவமணிங்கிறது சைத்தியசிய சேஷம் பகவானுடைய ஒரு அம்சம் அப்போ இமேஜின் பகவத் ஸ்வரூபத்துல நம்ம இப்ப கழுத்துல ஒரு ஒரு சின்ன இந்த நாகர்னு ஒரு நாங்க எல்லாம் அந்த ஒரு அலங்கரண பொருள் ஒண்ணு போட்டுப்போம் அந்த சோக்கர் மாதிரி அதுதான் கௌஸ்துவமணின்னு வச்சுக்கோங்களேன் பகவானுக்கு அந்த அளவுக்கு இன் ரிலேட்டிவ் யோசிச்சு பார்த்தோம்னா ஜீவ தத்துவம்ங்கிறது இத்தூண்டுக்கு இருக்கு பகவான் இடத்துல பகவானுடைய தத்துவம்ங்கிறது பெருசு அதனால அதுதான் சேஷி ஹி ஹேஸ் ஆல் ஆஃப் தீஸ் நம்மளெல்லாம் வந்து சேஷன் அதாவது நம்மளாம் அந்த சின்ன 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 சின்னதா வந்து அவனுக்கு அரங்கார பொருளாக இத்தூண்டுக்கு இஸ் உட்காந்துட்டு ஹோல் தோல் ஆர் ஆல் த பார்ட்ஸ் அப்படி சேஷ சேஷி பாவம்ங்கிறது இதுதான் சைத்தியசிய தத்துவம் அமலம் மணின் அசிய கண்டி வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் சொல்றது போது கண்டத்துல உங்களுக்கு வந்து அந்த கண்டம் மார்பு ரெண்டுத்துக்கும் நடுவாந்திரமாக இருக்கக்கூடியது அதனால அத வந்து கண்டத்துக்கு விபூஷணம்னு சொல்லலாம் வக்ஷஸ்தலத்துக்கு விபூஷணம்னு சொல்லலாம் இல்லையா ीम् भगवतो दयिताम् स्मरेत दिग्धामरातिभट शोणितकर्दमेन मालाम् मधुव्रतवरूथगिरोपघुष्टाम् चैत्यस्य तत्त्वमलम् मणिमस्य कण्ठे भृत्यानुकम्पितधिया इह गृहीतमूर्तेः सञ्चिन्तयेत् भगवतः वदनारविन्दं यद्विस्मरन् यद्विस्फुरन्मकरकुण्डलवल्गितेन विद्योतितामलकपोलम् उदार नासम् அடுத்தது முகத்தை வர்ணிக்கிறார் பகவானுடைய வதனாரவிந்தம் தாமரை முகம் வதன அரவிந்தம் வதன முகம் எனும் அரவிந்தம் தாமரை அனுகம்பித தியா கிரீதமூர்த்தேகே பகவதா வதனாரவிந்தம் சஞ்சிந்தையேத் இந்த பிரித்தியர்கள் அதாவது அவனுடைய பக்தர்களின் பக்தர்கள் விஷயத்துல ஒரு தயாங்கிற ஒரு புத்தியை கொண்டவன் பகவான் அந்த தயாமூர்த்தியாக இருக்கக்கூடிய பகவானுடைய வதனாரவிந்தத்தை நம்ம வந்து நன்கு யோசிக்க வேண்டும் அதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வேணுமே காதுல குண்டலம் போட்டுன்னு இருக்கான் மகர குண்டலம் அது அசையிறது விஸ்புரத்து மகர குண்டலம்னா மகரங்கிறது ஒரு அந்த மீனனுடைய ஒரு ஷேப்ல இருக்கக்கூடிய குண்டலம் காதுல அது விஸ்புரத்து அப்படியே ஜொலிக்கிறது காதுல மகர குண்டல வல்கித்தேன வல்கித்தம்னா அது அசையறது பகவானுடைய காதல இருக்கக்கூடிய குண்டலம் பளிச்சுன்னு பிரகாசிக்கிறது மேலும் அது அசையறது வல்கித்தேன அது அசையும் பொழுது அது டால் அடிக்குமோ இல்லையோ அந்த லைட் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணத்துல பிரகாசம் அடிக்கிறது வித்யோதித அமல கபோலம் யாருடைய கபோலம் இந்த ஒரு மகரகுண்டலம் அசைவினால் வித்யோதித பிரகாசப்படுத்தப்பட்ட கன்னப்பிரதேசத்தை உடைய அந்த முகாரவிந்தம் வித்யோதித அமல கபோலம் உதார நாசம் நல்ல அழகாக இருக்கக்கூடிய நாசா உன்னத நாசம் இப்போ உயர்ந்து இருக்கக்கூடிய நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய மூக்கு அப்படி அந்த மூக்குடன் கூடினதான வதனாரவிந்தம் அதை நினைச்சுக்கணும் பிரித்திய அனுகம்பித தியா பிரித்திய பக்தர்களுக்காக அவளுக்கு அவ அஹ் பக்தர்களினிடத்தில் இருக்கும் அனுகம்பித தியா ஒரு கிருத அனுகம்பா தீஹி புத்தி அந்த ஒரு புத்தியினால் அதாவது அவனுக்கு எப்ப பார்த்தாலும் பக்தர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு புத்தி இருக்கு அந்த புத்தியினாலதான் கிரகித மூர்த்தேகே உருவம் எடுத்திருக்காரு இவ்வுலகத்தில் இந்த உலகத்துல ஒரு அவதாரம் எடுத்திருக்காருன்னா ஒரு சரீரம் எடுத்திருக்கான்னா பகவான் அது தன்னை தன் அ இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அனுகம்பாவ காமிக்கணும் ஒரு தயாவை காமிக்கணும்ங்கிறதுக்காக தான் கிரஹீத மூர்த்தேகே அப்படி உருவத்தை சரீரத்தை உடையவனான அந்த பகவதா பகவானுடைய பகவதா வதனாரவிந்தம் அந்த வதனார முதல்ல இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ முடிச்சுன்றும் அதுக்கப்புறம் அங்க வதனார வரணும் பகவானுடைய எத் விஸ்புரத் மகர குண்டல வல்கிதேன அந்த பிரகாசிக்கின்ற மகர குண்டலங்கள் இரண்டு குண்டலங்களினுடைய வல்கிதேன பிரச்சலனேன அசைவினால் வித்யோதித அமல கபோலம் வித்தியோதி பிரகாசப்படுத்தப்படுகின்றதான அப்படியே ஒரு அஹ் கிளியரா இருக்கிற அதாவது பிரகாசத்துடன் கூடின மாசற்ற ஒரு ஒரு கபோல பிரதேசம் கன்னப்பிரதேசம் அந்த கன்னப்பிரதேசத்தை கொண்டதான உதார நாசம் உயர்ந்த மூக்கை உடையதுமாக இருக்கும் வதனாரவிந்தம் தாமரை போன்ற முகத்தை சஞ்சித்தையேது நன்கு நினைக்க வேண்டும் இஹன்னா இஹங்கிறதுக்கு வந்து இவ்வுலகத்தில் இந்த உலகத்தில் கிரகித மூர்த்தேகேன்னு அதோட கனெக்ட் பண்ணு பிரித்தியானு கம்பித தியா இஹ கிரகித மூர்த்தேகே சஞ்சித்தையே பகவதா வதனாரவிந்தம்

அவனுடைய அந்த முகம்னு வர்ணிக்கும் பொழுது முகத்துல அந்த ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு அலக்கங்கள் இந்த கேர்லியா சைட்ல வருமலி அந்த பேங்ஸ்ன்னு சொல்லுவோம் பட் பகவானுக்கு வந்து அது குட்டில குந்தலாம் அப்படியே கேர்லியா அவனுடைய ஒரு ஒரு லாக்ஸ் ஆஃப் ஹேர் தட் ஃப்ரேம் ஹிஸ் ஃபேஸ் ஆன் சைடு அதை வந்து இங்க வர்ணிக்கிறார் தியாயேத் அதை மனதில் தியா தியானம் செய்ய வேண்டும் எப்படின்னா அதந்திரிதா ஒரு எந்த ஒரு சோம்பலும் இல்லாமல் என்னடா இது அப்படின்னு யோசிக்க கூடாது ஒரு ஒரு மனசுல ஒரு இதோட ஒரு எந்தூசியாசமோட நம்ம வந்து தியாயேத்து அவனை தியானம் செய்ய வேண்டும் எத அப்சநேத்ரம் தாமரை போன்ற அதிர்ஷிப்பது அப் அப்சநேத்ரம் யாருடைய அப்ஜ தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்களை நம்ம தியானம் செய்ய வேண்டும் அந்த ரெண்டு கண்களும் எப்படி இருக்குன்னா மீனத்வய ஆசிரயம் அதிர்ஷிப்பது அஹ் ரெண்டு மீனுக்கு ஒரு ஆசிரியமாக இருக்கக்கூடியது மீனத்வயம் ரெண்டு கண்களுமே மீன்களுக்கு ஆசிரியமாக இருக்குன்னா மீன போல இருக்கக்கூடிய கண்கள் அந்த மீனனுடைய அழகையே வந்து தோற்கடிக்கிற மாதிரி இருக்கு அல்லது அதிர்ஷிபது அப்ஜ நேத்திரம் தாமரையினுடைய அழகை அதிர்ஷிப்பது அதை குறைக்கின்றதாக இருக்கும் கண்கள் பகவானுடைய கண்ணை பார்த்துட்டோம்னா தாமரை அழக அச்சிச்சு பகவானுடைய கண்ணு தானே அழகு அப்படின்னு அந்த தாமரையினுடைய அழகையே கீழே தள்ளுற மாதிரி இருக்கக்கூடிய கண்கள் அதிட்சிபது அர்ஜ நேத்திரம் அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் மேலும் எது நிகேதம் குட்டில குந்தல விருந்த ஜுஷ்டம் குட்டில சுருளாக இருக்கக்கூடிய குந்தலம் அந்த லாக்ஸ் ஹேர் அதனுடைய விருந்த கூட்டம் அஹ் அதனுடன் ஜுஷ்ட சூழப்பட்டதாக இருக்கும் கண்கள் இந்த கண்ணு கிட்ட வந்து அந்த அந்த சுருண்ட முடி அப்படி சைட்ல வந்து விழரதான் இந்த சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நல்ல சுருட்டு சுருட்டியா முடி இருக்கும் அவளுக்கு வந்து இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே அடித்து வச்சுக்கோங்கோலே அது அப்படியே வந்து கண்ணு பக்கத்துல அப்படி வந்து விழும் அந்த குழந்தைகளுக்கு அத சொல்றாருங்க அந்த பகவானுக்கு நேச்சுரலா சுருண்டு இருக்கக்கூடிய ஒரு குடியில குந்தள தரம் இல்லையா அதனால சுருண்டு இருக்கக்கூடிய குந்தல முடி முடி அந்த குந்தலத்தினுடைய விருந்த கூட்டம் அதனால் ஜுஷ்டம் கூடி இருக்கக்கூடியதாக சூழப்பட்டதாக இருக்கும் மேலும் எது ஸ்ரீநிக்கேதம் அலிபிகி பரிசேவியமானம் பூத்தியா ஸ்வயா ஒரு நிமிஷம் இந்த குட்டில குந்தல விருந்த ஜுஷ்டம் அப்ஜநேத்திரம் ஆஹ் அப்ஜநேத்திரம் எது அந்த தாமரை கண்களாக இருக்கக்கூடியது எது உண்டோ அதை கொண்டதாக என்ன ஒரு முகம் உண்டோ அந்த முகமானது அலிபிகி பரிசேவியமானம் நேச்சுரலாவே அவனுக்கு வந்து ஒரு ஒரு வாசம் இருக்கு அதனால வண்டுகளினால் நாலா புறமும் அவன் வந்து சேவிக்கப்படுறான் பகவானுடைய ஸ்ரீநிகேதம் லக்ஷ்மியனுடைய வாசமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை இருக்கே தாமரையையும் அதிக்ஷிப்பது அதையும் கீழே தள்ளுகின்றதாக இருக்கும் எதனால ஸ்வயாபூத்தியா அந்த முகம் ஆமா முகத்தை தான் இங்க எடுத்துக்கணும் இல்ல உம் ஏன்னா இங்க பகவான் எஸ்மின் ஸ்ரீதர சுவாமி யஸ்மின்னு போட்டுட்டார் நான் அதை பார்க்கல சோ யஸ்மின் எதுல ரெண்டு கண்கள் தாமரை போன்ற இருக்கிறதோ அப்படின்னா முகத்தை முழுக்க சொல்றார் அந்த முகத்துல வந்து சைடுல சூழப்பட்டது அந்த லாக்ஸ் ஆஃப் ஹேர் குடில குந்தல விருந்த ஜுஷ்டம் எந்த முகமானது சுருண்ட குந்தலத்தினால சூழப்பட்டதாக இருக்கோ எந்த முகமானது தன்னுடைய அழகினால் ஸ்ரீ நிகேதம் அதிபது ஸ்ரீயனுடைய வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய தாமரைய கீழே தல்ற மாதிரி இருக்கோ மீனத்வய ஆசிரியம் ரெண்டு மீன்களுக்கு ஆசிரியமாக இருக்கு அப்படின்னா உம் மீன போன்ற இருக்கக்கூடிய கண்களுக்கு ஆசிரியமாக இருக்கு அப்ஜனேத்திரம் இன்னொரு அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார் கண்களுக்கு தாமரை போன்ற கண்களை உடையதாக இருக்கோ எந்த ஒரு முகம் அதுக்கப்புறம் அலிபிகி பரிசேவியமானம் வண்டுகள்னால சேவிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த முகாரவிந்தத்தை ப்ரூ இது புருவங்கள் புருவங்களுடன் கூடினதாக இருக்கும் அந்த வதனாரவிந்தத்தை தியாயேத் ஏ மனோமயம் தியாயேத்ங்கிறார் இந்த மனோமயத்துக்கு எப்படி சொல்றார்னா மனசி ஆவிர் பவத்து மனசுல இருக்க ஆவிர்வமானதாக அதை நம்ம நினைச்சுக்கணும்ங்கிறார் ஏன் வெளியில ஏதோ ஒரு முகம் இருக்கு அதுல ரெண்டு கண் இருக்கு இப்படி சைட்ல வந்து அப்படின்னு நம்ம பாவனை பண்றதை விட நம்ம மனசே அவனுடைய முக உருவமாக மாறினதாக மனோமயம் தியாயேத்துற மனசு அந்த முகத்தினுடைய உருவமாக மாறினதாக ஜலமயமா இருக்குன்னு சொல்றச்சு இவ்வுலகம் வந்து கம்ப்ளீட்டா இட் இஸ் 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 நோ லேண்ட் அர்த்தம் அந்த மாதிரி இங்க வந்து மனோமயம் தியாயத்துன்னு சொல்லும் பொழுது பகவானுடைய முகமயம் மனசாக ஆகிவிட்டதாக அந்த முகம்தான் அங்க பிரகாசிக்கணும் வேற மனசுங்கிறது தனியாக பிரகாசிக்க கூடாது விச் மீன்ஸ் என் மனசால அந்த முகத்தை நான் தியானம் பண்றேங்கிற அந்த பிரிவினையே இல்லாமல் மனோமயம் தியாயே பிராச்சுயம் கம்ப்ளீட்டா மனசா மனசே அப்படியே முகமாக மாறினதாக நம்ம தியானம் பண்ணணும் இந்த ப்ராசஸ்ல நம்மள வந்து சபீஜத்திலே இருந்து ஒரு ஒரு நிர்பீஜம் அதாவது கம்ப்ளீட் பீங் என்வெலப்ட் பை பகவான் அப்படி நம்மள வந்து அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துன்னு போகிறார் அலிபிஹி பரிசேவியமானம் பூத்தியா ஸ்வயா குட்டில குந்தல விருந்த ஜுஷ்டம் ஒரே ஒரு தடவை சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா அங்கங்க இருக்கு வார்த்தைகள் குட்டில குந்தல விருந்த ஜுஷ்டம் அந்த சுருண்ட முடியினுடைய கூட்டத்தினால சூழப்பட்டதாக இருக்கும் அப்ஜ நேத்திரம் அஹ் இது முதல்ல அப்ஜ நேத்திரம் தாமரை கண்களை கொண்டதாக இருக்கும் எது எந்த ஒரு முகமானது உண்டோ அது அலிபிகி பரிசேவியமானம் வண்டுகளினால் சூழப்பட்டதாகவும் நாலா புறத்திலும் சேவிக்கப்பட்டதாகவும் இருக்கும் அந்த முகம் அதுக்கப்புறம் ஸ்ரீநிகேதம் ஸ்ரீனுடைய வாசஸ்தலமாக இருக்கும் தாமரையை பூத்தியா தன்னுடைய அழகினால் அதிர்ஷிப்பது கீழே தள்ளுகின்றதாக இருக்கும் முகம் அதுக்கப்புறம் அஹ் உல்லசத்ரு பிரகாசிக்கின்ற ஒரு புருவங்களை கொண்டதும் மீனத்வய ஆசிரியம் மனோமயம் இரண்டு மீன்களுக்கு ஆசிரயமாக இருக்கக்கூடிய அப்ஜநேற்றம் தாமரை கண்களை கொண்டதான அந்த முகத்தை மனோமயம் மனதில் தோன்றுகிறதாக அல்லது மன உருவமாக இருக்கக்கூடியதை